முகத்திலெல்லாம் ஏக்கம் தெரியுது. என்ன தெரியுதுன்னா பேசு. இப்ப மணி 8:10, எவ்வளவு நேரம் வேணாலும் பேசு, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு பேசு. நாங்க கிளம்புறோம். கரெக்டா சொல்றா, வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுத்து மூக்கை உயர்த்த மாதிரி வந்துட்டாயா. ஏ இருடா, போன 5 வருஷம் இங்க ஆட்சியை கெடுத்தவனே நீதான், நான் பின்னாடி வரோம் உங்ககிட்ட. எங்க வாயால் நாங்க தானே கெட்டோம், சும்மா இருந்திருக்கிறோம். போன எலெக்ஷன்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூடுவோம். நாங்க என்ன நினைச்சிட்டோம், தாய்மார்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அப்பா குடிக்கிறான், அண்ணன் குடிக்கிறான், புருஷன் குடிக்கிறான், தம்பி குடிக்கிறான், மச்சான் குடிக்கிறான், மாமா குடிக்கிறான், இவனுக்கு குடிக்கிறதால வீட்டுக்கு நல்லது இல்ல, நாட்டுக்கு நல்லது இல்ல. இவனுங்க ஆட்சிக்கு வந்தவனே கடையை மூடுவன்னு சொல்றான்ல, நீங்கெல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க நம்பி நாங்க ஏமாந்தோம். நான் வந்தான் பாத்தியா என் தலைவன், இவெல்லாம் எலெக்ஷனுக்கு 3 நாளைக்கு கடையை மூடியாச்சு. கடைக்கு போய் சரக்கு வாங்கினான், பிரச்சாரத்தை டாஸ்மார் கடையிலே தொடங்கினான். யார் சேல்ஸ்மேனு, இப்பதான் இன்னைக்குதான் கடைசி, இனிமே கிடையாது. உடனே கேட்டான், ஏன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டா இனிமே சரக்கு கிடையாது. வந்து உட்காந்தான் பத்தியா மறுபடியும் என்னையா சொல்றேன். இவன் கேட்டான், சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, சரக்கு இல்லை எப்படின்னா சரக்கு இல்லைன்னு. இவன் தான் போய் மறுநாள் காலையில் உட்காந்து என்ன மாப்பிள்ளை ஏதாவது வச்சிருக்கியான்னு கேட்டான். நேற்று போட்டதை பாதி இருந்துச்சு, காலையில முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கிறேன், வேற ஏதாவது வழி. உங்களுக்கு பிரச்சனை இல்லாடே, உனக்கு பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டில் முழு மது விளக்கு கொண்டு வந்தாலும் உனக்கு கர்நாடக பாடுற பக்கம், ஆந்திரா பாடுற பக்கம், உன்னை எவனும் அசைச்சிக்க முடியாது, அது எனக்கு தெரியும். ஆக இவெல்லாம் ஒன்னு சேர்ந்து எங்களை போன எலெக்ஷன்ல காலி பண்ணுவோம், இந்த எலெக்ஷன்ல கடையை மூடுவியன்னு அனுபவம். நாங்க வாயே திறக்கல, ஏதாவது அனுபவம் எப்படி உங்க முடிவு. ஆனா உங்க முடிவு நீங்க ஓட்டு போட்டீங்க,